காத்துக்கொள் உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விளக்கி காத்துக்கொள் சங்கீதம் முப்பத்து நான்கு பதிமூன்று நீங்கள் நீதிமானாய் விளங்க வேண்டுமா கர்த்தரின் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டுமா உங்கள் நாவை பொல்லாப்புக்கும் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விளக்கி காத்துக்கொள்ளுங்கள் மனுஷன் காத்துக்கொள்ள வேண்டிய அநேக காரியங்கள் உண்டு அப்படி அவன் காத்துக்கொள்ளும்போது கொள்ளும்போது நீதிமானாகிறான் பரிசுத்தவானாகிறான் பரலோக ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்கும் பாக்கியத்தையும் பெற்றுக்கொள்கிறான் வேதத்தில் மிரியாமுடைய வாழ்க்கை நமக்கு எச்சரிப்பாயிருக்கட்டும் தேவ ஊழியர்களுக்கு விரோதமாய் பேசுவதற்கு அவள் தன் நாவை திறந்துவிட்டால் மனம் போனபடியெல்லாம் பேசிவிட்டு தப்பிவிடலாம் என்று எண்ணினாள் கர்த்தருடைய கோபம் அவளுக்கு விரோதமாக மூண்டது என் தாசனாகிய மோசைக்கு விரோதமாக பேச உனக்கு பயமில்லாமல் போனதென்ன என்று கேட்டார் மட்டுமல்ல அதற்கு தண்டனையாக குஷ்டரோகத்தை கொடுத்தார் இரண்டாவதாக ஆவியில் ஒருமணப்பாட்டை காத்துக்கொள்ளுங்கள் என்று எபேசியர் நான்கு மூன்று ஆலோசனை சொல்லுகிறது ஆம் சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக்கொள்வதற்கு கொள்வதற்கு ஜாக்கிரதையாயிருங்கள் தேவனுடைய பிள்ளைகளுக்கு சமாதானமும் ஒருமணப்பாடும் மிகவும் அவசியம் அப்போதுதான் அவர்கள் சத்ருவை எதிர்த்து நிற்க முடியும் அப்போதுதான் கர்த்தருக்கென்று பெரிய காரியங்களை செய்ய முடியும் மூன்றாவதாக சுத்தவானாக காத்துக்கொள் ஒன்று தீமோத்தேயு ஐந்து இருபத்தி ரெண்டு சிலர் பவுல் தன்னுடைய ஆவிக்குரிய மகனாகிய தீமோத்தேயுக்கு எழுதும்போது ஒருவன் மேலும் சீக்கிரமாய் கைகளை வையாதே மற்றவர்கள் செய்யும் பாவங்களுக்கு உடன்படாதே உன்னை சுத்தவானாக காத்துக்கொள் என்று ஆலோசனை சொல்லுகிறார் நீங்கள் சுத்தவானாக இருக்க வேண்டும் கர்த்தர் தம்முடைய ரத்தத்தினால் உங்களை கழுவி சுத்தப்படுத்தி இருக்கிறார் உங்கள் ஆத்துமா சுத்தமாக இருக்க வேண்டும் தன்னுடைய ஆவியினால் உங்களை அபிஷேகித்து நீதிமானாக்கி இருக்கிறார் நீங்கள் சுத்தவானாய் இருக்க வேண்டும் வேத வசனங்களினால் உங்களை புடமிட்டு மறுரூபமாக்கி கொண்டிருக்கிறார் ஆகவே நீங்கள் சுத்தவானாய் விளங்க வேண்டும் யோசேப்பு தன்னை எவ்வளவு சுத்தவானாக காத்து கொண்டார் பாருங்கள் போத்திவார் மனைவியின் இச்சைக்கு உடன்படாமல் விலகி ஓடி தன்னுடைய பரிசுத்தத்தை பாதுகாத்து கொண்டார் தேவ பிள்ளைகளே உலக பாவ இச்சைகளுக்கு விலகி ஓடி உங்களை காத்து கொள்ளுங்கள் திருடர்களோடும் விபச்சாரக்காரர்களோடும் உலகத்தாரோடும் ஐக்கியம் கொள்ளாதேயுங்கள் நீங்கள் கர்த்தருக்காய் வேறு பிரிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளாய் இருக்கிறபடியால் எல்லா காரியங்களிலும் உங்களை காத்துக்கொள்ளுங்கள் நான்காவதாக ஒப்புவிக்கப்பட்டதை காத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் இரண்டு தி ஒன்று பதினான்கு உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட அந்த நற்பொருளை நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியினாலே காத்துக்கொள் என்று அப்போ சிலர் பவுல் ஆலோசனை சொல்லுகிறார் கர்த்தர் விலையேற பெற்ற ரட்சிப்பையும் மகிமையான அபிஷேகத்தையும் தந்திருக்கிறார் உங்களுக்கு கொடுத்த தாளந்துகளையும் திறமைகளையும் காத்து கொள்ளுங்கள் ஆமேன்